திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு உக்த வேதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 40வது திருப்பதிகம் திருவேள்விக்குடி திருத்துருத்தி இரண்டு கோவில்களையும் நினைத்து இப்போ அதிகத்தை பாடியிருக்கிறாங்க ஐயா. வேள்விக்குடியிலிருந்து பாடியிருக்காங்க, திருத்துருத்தி குத்தாலத்தை நினைத்து எம்பெருமான் நினைத்து அதை இணைத்து பாடியிருக்காங்க இந்த பதிகத்தை. பன்முறையிலே பதி எண் 18 வேள்விக்குடி சமந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடல் பெற்ற திருத்தலம். திருத்துருத்தி குத்தாலம்னு இப்போ அழைக்கப்படக்கூடியது மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். ரெண்டு பெருமானும் ஒருவரோட ஒருவர் ஒரு நூல் கூட அப்படி குறையோ கூட இருக்க மாட்டாங்க. அதிசயமாக ஏன்னா பக்கத்து பக்கத்து பதி குத்தாலம் அருகிலேயே இருக்குது திருவேள்விக்குடி. இந்த வேள்விக்குடியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப சிறப்பு, சுவாமி கருணையால் உடனே விரைவாக திருமணம் ஆகிடும். அது மாதிரி நிறைய பேர் வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான பதி. ரெண்டு பெருமானும் ஒரே போல் பெரிய பெரிய திருமேனி அருமையாக இருப்பாங்க. நாங்கள் செல்லாமல் பிக் பாஸ் அப்படின்னு கூடுவோம். நல்ல பெரிய திருமேனியாக இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் பதிகம். ரொம்ப நல்ல அருமையான பதிகம். மயிலாடுதுறையிலேருந்து மகாராஜபுரம் வழியாக இந்த ரயில் பாதையில் கும்பகோணம் போகிற வழியில் இருக்கக்கூடிய பதிகள் தான் இது. குத்தாலம்னா எல்லாரும் ஏன்னா குற்றாலம் வேறு குத்தாலம் வேறு. இது தஞ்சாவூர் குத்தாலம், அது வந்து தென்காசி குற்றாலம். அதனால இது இருக்கக்கூடிய பகுதி வந்து மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்கக்கூடிய பதி. மூப்பதும் இல்லை வயசானவர் ஆவாரா நம்ம அப்பா? ஆகவே மாட்டார். ஏன்னா பிறப்பதும் இல்லை, பிறந்தால் தானே வளர்கிறதுக்கு. பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை போச்சு. மரணமிலா தன்மை, பிறப்பில்லா பிறவா யாக்கை பெரியோன். முதிர்ச்சி அடையுதானா அதுவும் இல்லை. சிவம், சிவம்னா நம்ம சிவலிங்க திருமேனியில் இருக்கிறது தான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இதெல்லா தத்துவங்களையும் கடந்து நிற்கிறேன், தத்துவங்களோடு கூடி நிற்கலை. தத்துவத்தோடு கூடி நிற்குவது மட்டுமன்றி, 36 தத்துவத்தில் கூடி நிற்பது மட்டுமன்றி, தத்துவம் கடந்து இருக்கக்கூடியது தான் சிவம். சேர்ப்பது காட்டகத்து அவருடைய உறைவிட எதுன்னா சுடுகாடுப்பா அப்படின்னு. அப்பா இவ்வளோ பெரிய ஆள் சுடுகாட்டிலே இருக்கார், அவர் இல்லாத இடமே இல்லையே. இவன் கூடவே இல்லைனா கூட அங்கே போய் அவனுக்கா அவள் கொடுக்குறார். ஊரினுமாக சிந்திக்கு நல்லால், அவர் ஊர் எதுன்னு யோசித்து பார்த்தா காப்பது வேள்விக்குடி தான் சொல்கிறார். காப்பது உயிர்களை வந்து காத்து அருளக்கூடிய இடம்தான் வேள்விக்குடி. தன் துருத்தி நல்ல குளிர்ந்த துருத்தி அப்படின்னா ஆற்று படுகையில் ஒரு பகுதி அப்படியே துருத்திக்கிட்டு இருக்கும், அந்த இடத்துல அந்த கோவில் இருக்குது. அதனால் காவிரியினுடைய துருத்தி பகுதி அப்படி வயிறு போல் துருத்திக்கிட்டு இருக்கும் அந்த பகுதியில் தான் துருத்தின்னு சொல்லுவேன் பேர். எம் கோன் என் மன்னன் இப்படிப்பட்ட பெருமான் இப்படி அரை மேலாற்பது நாகம், அவர் இடுப்பில் கட்டியிருக்கிறது பாம்பு. அறிந்தோ மேல் இதை மட்டும் இடுப்பில் பாம்பு வேற கட்டிகிட்டு இருக்க யார் உங்ககிட்ட வருவான்? நாம் இவருக்கு ஆட்படவுமே, இதான் வஞ்சி புகழ்ச்சி அணி. அதாவது எப்பா நீ என்னப்பா பார்க்குற பயமாக இருக்க, உன்னை பார்த்தா உங்ககிட்ட யார்ப்பா வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பதிகத்தில் எப்படி கடைசி படித்தாதான் இது பொருள் விளங்கும். உனக்கு ஆட்படாது நீங்குதல் எவ்வாறு? நீ இவ்வளவு ஈர்த்து எங்களை ஆட்கொள்ளக்கூடிய அப்பனாக இருக்கும்போது நாங்கள் எப்படி உன்னை விட்டுட்டு விலக இருக்க முடியும்? அதெல்லாம் ஆட்பட்டு தான் இருப்போம். இப்படி என்னங்க ஆட்படவுமே ஆட்படாமேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க பொருள் அப்படின்னா இந்த இருபொருள் பொடி பொடி பாடியிருக்கார். பயமாக இருக்குப்பா உன்னை பார்த்தாலேன் ஒரு பக்கம், ஒரு பக்கம் இவ்வளவு கருணை நீ. அதான் கடைசி 10வது பாடல் பாடும்போது தான் ஆட்படுமாறு சொல்லி பாட வல்லார்ன்ட்டார். அதாங்க இந்த பதிகத்தை அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு 10வது பாடலில் அதனுடைய பொருளை சொல்கிறார். ஆட்படுமாறு உன்னை இவனக்கே ஆளாய் மீளாய் ஆளாய் அப்படி இருக்கணும்பா. வேற யார் இருக்கா எனக்கு? அப்படி ஆட்படக்கூடிய பெருமான் ஆயிற்று நீ. அந்த மாதிரி பாட வல்லார் அப்படின்னு நம்ம 10வது பாடலில் ஐயா சொல்லிட்டார். அதை அதனால் இவருக்கு ஆட்படவுமேனா இது தவிர வேறு யாரும் ஆட்பட போகிறான், அவர் தான் ஆட்பட்டாகணும். கட்ட காட்டி நட்டம் ஆடுவார் நடம் ஆடுவார். நட்டம் நடலாம் டான்ஸ், அருமையான கூத்து.
அது என்ன கட்டணாக இடுகாடு, அதாவது எவ்வளோ பாரு ஒரே பணம் தேவைப்பட்டு எங்கே பாரு இடர்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த காடு, அதில் போய் நடமாடி யாவர்க்கும் காட்சி ஒன்னார் காண்பரிய பேரொழியன் யார் உனக்கண்ணால் உணரா பசு அப்படிப்பட்ட பெருமான சென்றடையா திருவுடையான் அவனருள்லாம் அவன் தான் வணங்க முடியும். சுட்ட வெந்நீர் அணிந்து ஆடுவார், அந்த பிணத்தெல்லாம் சுட்டு போட்டாங்களே அந்த சாம்பல், ஏன்னா இனிமேலாவது அது நல்லா இருக்கணும் அந்த கதிக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கருணாமூர்த்தி தெரியுமா, உண்மையிலே இந்த உல உடலை அழிக்கிறாங்களே அந்த தெருவெல்லாம் உண்மை கண்ணீரே வருதுங்க, உண்மையிலே சொல்கிறாங்க அப்படியே அழுவையாக வருது. அவங்களெல்லாம் நின்று இதெண்டா இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னு ஒரு பக்கம், ஆனால் பார்த்துட்டோம்னா கண்ணீர் தான் வருது. இந்த உடல் எப்பேற்பட்ட ஒரு தேகத்தை அப்பம் கொடுத்துருக்கான், ஒரு கண்ணு முதல் நம்மளால் படைக்க முடியுமா, ஐயோ எவ்வளோ லென்ஸு அதுக்கான டிஸ்டன்ஸ் வச்சு எப்படி பண்ணியிருக்கார், இதை அழிக்கிறதுக்கு நமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, ஒருவரும் கிடையாது. எப்படி பயன்படுத்தணும் தலையே நீவனங்காய் திரு அங்கமாலை படிச்சுட்டு இப்படி பண்ண வேண்டாமா, அதனால் அது கிடைத்திற்கரிய மானுட பிறவி சாதாரணம் இல்லை. பெருமானை எண்ணுதலும் இறங்குதலும் பாடுதலும் பரவுதலும் வழிபடுதலும் வளம் வருதலும் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உயிரெல்லாம் ஆக்கியிருக்கார், அது எப்படி நம்ம அழிக்கிறது நமக்கு உரிமை இருக்கு, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தாயாகி வளர்த்தார் சுவாமி. அதனால் எல்லாருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பக்கமே போகக்கூடாது, உடலை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ரொம்ப வேதனையான விஷயந்தான், அது சொல்லாமல் இருக்க முடியல. சுட்ட வெந்நீர் அணிந்தாடுவார் பாடுவார் தூய நெய்யால். பாருங்க சுவாமிக்கு வேள்வி செய்யும்போது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, சமித்து மட்டும் இருந்தால் போதும், அதாவது அரச குச்சி மட்டும் இருந்தால் போதும், தூய நெய் இருந்தால் போதும். நீங்கள் எடுத்து போய் 108 பொருளை போடுற அதை போகிற இதை போகிற முடிச்சு போகிற அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், ஆனால் நெய் மட்டும் தூய்மையாக இருக்கணும். மட்டமான நெய்யை வேள்வியில் ஊற்று, அது வந்து சிவ அபராதம், அதுதான் அதை ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா நம்ம ஐயா சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார் பாருங்கள், வட்ட குண்டத்தில் எரி வளர்த்து, அது என்ன வட்ட குண்டத்தில் போடணுன்றார் பாருங்கள், ரொம்ப ரகசியமான உண்மை இதெல்லாம். ஏன் வட்ட குண்டத்தில் சுவாமிக்கு வேள்வி செய்யணும் அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாதான்றது தான் அது குறிக்கும். இப்போ பாருங்கள் வட்டத்தில் ஒரு வட்டம் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வட்டத்தில் எது தொடக்கம் எது முடியும்னு யாரால கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு தான் போ அது தத்துவம் என்ன விளக்குதுன்னு சொன்னால் அவன் ஆதியும் அந்தமும் இல்லாமல் முதலும் முடிவும் இல்லாதவன், அதனால தான் அவருக்கு போடக்கூடியது வட்டக்குண்டத்தில் தான் சுவாமிக்கு வேள்வி செய்யணும். சதுரத்திலும் செய்யலாம், அது வந்து கொஞ்சம் வழுகள், ஏன்னா சதுரன் அப்படின்னு சொன்னால் தனக்கு மேலே ஒருத்த யாருக்குமே அறிவு கிடையாது, அவனுக்கு தான் தானே அறியும் அறிவுடையவன், அதான் சதுரன் கிளவர். சதுரன்னா தனக்கு மேலே ஒரு அறிவு யாருக்கும் கிடையாது, அது அப்படிப்பட்ட பேரறிவாளன், அதனால தான் அவருக்கு சதுர குண்டமும் வாழலாம். ஆனால் வட்டம்தான் போடணும்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுறை படித்தவர்கள் வட்டக்குண்டம் தான் போடணும். இந்த இடத்துல ஒன்று சொல்லும்போது ஒரு தகவல், யாரோ சொற்பொழிவாளர் ஒருத்தர் சொல்லிட்டாருங்க, சிவலிங்க திருமேனி நின்ற கோலமாக அமர்ந்த கோலமானு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பேரறிவாளர் என்ன பண்ணுறாரு, வட்டமாக ஆவுடையார் இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க அது அமர்ந்த கோலமா, சதுரமாக ஆவுடையார் இருந்தால் நின்ற கோலமா அப்படி சொல்லிட்டார் அவர். இப்போ முக்கியமாக நம்ம என்ன கருத்தில் கொள்ளணும்னா, ஆவுடையாருங்கிறது ஒரு ஸ்டாண்டு, அதாவது திருமேனியின் நிலை, இதெல்லாம் திருமேனி ஆவுடையார் இல்லாமல் தான் திருமேனி வச்சாங்க, பின்னாலே வந்தது தான் ஆவுடையார் அந்த ஸ்டாண்டு வச்சுது, அதுக்கப்புறம் லிங்கத்தில் தொட்ட உடனே அதுவும் சிவலிங்கமாக நம்ம கருதி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம், அதான் உண்மை. அங்கே அதில் அங்கே மேலெல்லாம் தேங்காயெல்லாம் வைக்கக்கூடாது. திருமேனி எப்போ தொட்டுடுச்சோ அஷ்டபந்தனம் பண்ணிட்டோமோ அப்போ அதுவும் சிவலிங்கம் கணக்காயிடும். இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொன்னோம்னா, நின்ற கோலம் அமர்ந்த கோலங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால், திருமேனியினுடைய உயரத்தை பொறுத்தே தானே தவிர ஆவுடையாரை பொறுத்து அல்ல. இப்போ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தால் உயரமாக இருப்பாரா, நின்னா இருந்தால் உயரமாக இருப்பாரா, நின்னா உயரமாக இருப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வட்ட ஆவுடையார் அவர் எவ்வளோ 14 உயரம் இருக்காருன்னு சொன்னால் அவர் அமர்ந்த கோலம்னு சொல்ல முடியுமா, இதெல்லாம் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. இப்போ அடியன் பேசுகிறது யாருமே நம்பவே வேண்டாம், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இது, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துயரம் தரும், துன்பம் வந்துடும்.
ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளணும். கேண்மைன்றார் நட்பு. இந்த நட்பை நீ பாட்டு புசுக்குன்னு நட்பு பிரண்டு பிரண்டுனா பிராண்டு போயிடுவான். குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த ரயில் சிநேகிதத்தை நிச்சயமாக, ரயில் சிநேகிதம், எங்கள் பொழுதுபோக்கு போகிறது இந்த இடத்துல எல்லாம் சிநேகிதம் பிடிக்கவே கூடாது, பேசவே கூடாது, அது அவ்வளவும் ஆபத்து. இது 1% கூட தேராது. ஆனால் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். வட்டகுண்டத்தில் எரி வளர்த்ததொரு வளர்த்து ஓம்பி மறை பயில்பவர் அட்டகொண்டு உண்பது அறிந்தோமேல். எல்லாருமே அப்படி வேள்வி செய்கிறதும் அங்கே மறையவர்களெல்லாம் வேதங்கள் பயின்று இருக்கக்கூடிய இடத்திலே அட்டகொண்டுனா பூர்ணாகதியெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. உண்பது அறிந்தோமல்ல, வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் மூட்டவி ஆவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாமே. அவருக்கு அவினா எதுனா பாட்டு தான், அவர் விரும்புகிற அவி, இதுதான் திருமூலர் சொன்னது. அதனால் அவி அவி உணவு அவங்களுக்கு கொடுக்குறே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளை நினச்சா நாம் இவருக்கு ஆட்படவுமே. எப்பா இப்படிப்பட்டவர் அவர் அப்படி, அப்படின்னா அவரை தவிர வேறு யாருக்கும் ஆட்படவும், அதான் அதுக்கு பொருள். பேரும் ஓர் ஆயிரம் பேர் உடையார், அவருடைய பேர் எவ்வளவுன்னு பார்த்தா 1000 பேருக்கு மேலே. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் அல்லவா அவர். ஒரு பேரா ரெண்டு பேரா, அப்போ இருக்கு நமக்கு இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய பேர் தான். நமக்கெல்லாம் இரவலாக வந்த பெயர், உடலும் அவர் கொடுத்தது, எல்லாமே அவர் கொடுத்தது, நமதுன்னு ஒன்றுமே இல்லை. பெண்ணோடு ஆணும் அல்லர், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், ஆணும் பெண்ணு அலி எல்லாமா இருக்கார். ஊரும் அது ஒற்றியூர், அவருடைய ஊர் எதுனா திரு ஒற்றியூர், சென்னையில் இருக்கக்கூடிய திரு ஒற்றியூர். மற்ற ஊர் பெற்றவா நாம் அறியும், மற்ற ஊரை பற்றி பற்றி எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. காரும் கரும் கடல் நஞ்சு அமுதுண்டு, அப்படி என்னன்னா எல்லா ஊரும் அவர் ஊர் தான், நாதன் ஊர் நமக்கு ஊர். காரும் கருங்கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டம் கருத்தார்க்கு ஆரம் பாம்பு. கடல் நஞ்சை சாப்பிட்டாரு சாமி, அப்படியே கழுத்து நீலகண்டனாக மாறியது. ஆரம் அப்படி போட்டிருக்கிற ஒரு செயின், அப்படியே நெக்லஸ் எதுனா பாம்பு. ஆவது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. இப்போ அந்த பாம்புலாம் போட்டுட்ருக்காரு, இவர் பார்த்தா யார் பாப்பிட்ட போவா அப்படின்னு வஞ்சி புகழ்ச்சியாக போடுறாரு. என்ன அப்படிப்பட்டவர் தம்மா ஆட்படணும், அப்போ தான் நாம் உருப்படுவோம். ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டு, பன்றியினுடைய கொம்பு. அந்த வராக அவதாரத்திலே திருமாலை தன்னகப்படுத்துகிறார். கச்சபாகத்திலே ஆமையையும் ஓடையும் பூண்டு எடுத்து போட்டுக்கிட்டார். அங்கு ஓர் ஏறும் ஏறி, ஏறுனா காளையப்பன் மேலே ஏறி, காண காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே. தொண்டர்களெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க இவர் வரதை பார்த்து. எப்படி வராரு பாருங்க, சுடுகாட்டில் வேற, இது வேற, இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுடுகாட்டில் வந்து தொண்டர்கள் எல்லாம் அவ்வளோ ஆனந்தப்படக்கூடிய நிலையிலே வர்றார்கள். மானை தோல் ஒன்று உடுத்தி, மான் தோலை ஒன்று எடுத்து தாருகாவனத்து இருட்டுகள் அனுப்பிய மான் புலி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, புலித்தோல் பியர்க்கும் இட்டி, பியன் அப்படின்னு சொன்னால் தோல், ஐய பியன் மேல் அப்படின்னு சொல்கிறார் யார், நம்முடைய திருஞான சம்பந்த வரலாறில் இரண்டாவது திரு நனிப்பள்ளி போகும்போது அவங்க அப்பா தோல் மேலே வராரு. அது அந்த பதிகத்திலேயே சொல்கிறார் சம்பந்தர், எங்கள் அப்பா தோல் மேலே உட்காந்துக்கிட்டு நான் பாண்ட பதிகம்னு, பியன் மேல், அதனால் இந்த பெயர்க்கிட்டி புளித்தோலை தோலில் போட்டுக்கு வரான். யானை தோல் போற்பது அறிந்தோ மேல், என்னப்பா இது மான் தோல் புளித்தோல் யானை தோல்லாம் போத்துக்கு வராரு, நாம் இவருக்கு ஆட்படுவோமே, பயமாக இருக்குப்பா. அப்பப்பா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்குப்பா. ஆணவத்தை நீக்கினார், துள்ளக்கூடிய அந்த மாயையை நீக்கினார் சாமி, அந்த புலி கர்மத்தை நீக்கினார்ப்பா, அணவகன்ம மாயை மூன்றையும் நீக்கிட்டாரப்பா. அப்படிப்பட்ட பெருமானை ஆட்படாமல் வேற யார் ஆட்பட போகிறோம். 5வது பாடல், ஊட்டி கொண்டு உண்பது ஓர் ஊன் இலர். ஐயோயோ சாப்பிட்றதே கிடையாது, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அப்போ ஏன்பா பிச்சேற்றி போகிற, ஆணவத்தை வாங்கிறதுக்காக போகிறோம்ப்பா, வராறப்பா. ஊரிடி பிச்சை அல்லால் பூட்டி கொண்டு ஏற்றினை ஏறுவார். ஊரில் போய் பிச்சை எடுக்க போகிறது, அதில்
எதை பூட்டிட்டு போறார், காளையப்பரை ஏறிட்டு போறார், ஏற்றிட்டு ஏறுவார். ஏறி ஒரு பூதம் தம்பால் பாட்டி கொண்டு உண்பவர். இதில் வேற ஒரு பூதங்களெல்லாம் தொடர்ந்து ஒரே போயிட்டே இருப்பாங்க, அவரோட சேர்ந்து ஜாலியாக பாடிக்கிட்டே போய் உண்பாரா. எதை உண்பார், நஞ்சு உண்பார், ஆணவத்தை உண்பார், தேவையில்லாத எல்லாத்தையும் சாப்பிட்டுருவார். நம்ம உயிருண்ணி பத்துன்னு இருக்குது திருவாசகத்தில், அது என்ன உயிருண்ணி? ஒட்டுண்ணினா நீ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் குடல்ல இருந்து சாப்பிடணும், உயிரையே சாப்பிடக்கூடியது தான் உயிருண்ணி. யாருக்கு? சிவபெருமானுக்கு பேர். அது என்னப்பா அப்புறம் என்னப்பா அவரது உயிர்னா, சிவமாம் தன்மை பெறும்பா, உயிர்த்தன்மை நீங்கி சிவமாம் தன்மை, பிறவியே இல்லா பிறப்பில்லா பெருமான், அவன் நாமங்களை பேசணுமே. அப்படிப்பட்ட நிலை. ஏறி ஒரு பூதம் தம்பால் பாட்டி பாடிக்கொண்டு, அதான் பாட்டிக்கொண்டு உண்பவர். பாலிதொரும் பாலின புற்று, புற்று தோறும் பல பாம்பு பற்றி கொண்டு ஆட்டி ஒவ்வொரு பாம்பும் புத்திலையும் பாம்பு எடுத்துக்கிட்டு ஆடுவாராம். எந்த குகையில் மூல முடுக்கில் இருக்கிற ரவுடிகள் எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி அவனெல்லாம் நலவனாக்கிறார். அதான் அதுக்கு தத்துவம். ஆட்டிக்கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாமவர்க்கு ஆட்படுவோமே. இப்போப்பா இப்படிப்பட்டவர் அவர் பிச்சையேற்றி போய் இப்போ சாப்பிட்றாரு. அப்பப்பா பாப்பா அப்படின்னா இப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும். குறவனார் தம் மகள் தம் மகனார் மணவாட்டி, அது என்ன? வள்ளி, முருகனுடைய துணைவி வள்ளியை சொல்கிறார். கொல்லை மரவனாய் உடனே என்ன பண்ணுறார், நேராக முல்லை, முல்லைக்காடு, காடு காடு சார்ந்த இடம்தான் கொல்லை. அந்த இடத்துல மரவனாய் நல்ல ஒரு வேடுவனாக வந்து அங்கு ஓர் பன்றி பின் போவது மாயம் கண்டீர். வேடுவனாக வந்து அந்த பன்றி பின்னாலே போய் அர்ஜுனனுக்கு ஆணவத்தை நீக்கி பாசுபாஸ்திரம் தருகிறார். இறைவனார் ஆதியார் சோதியராய் அங்கு ஒரு சோர்வுபடா அறவனார். ஒரு சோர்வுன்றதே கிடையாது சாமி. அப்பா எத்தனை யுகயுகமாக நம்மளை காப்பாற்றிட்டு வராருங்க இந்த உயிர்களை, அது ஒரு சோர்வு கூட இல்லையே அப்பா. என்ன இறைவன் ஆதியார், ஆதிநாயகன், ஜோதி வடிவானவன், சோர்வு இல்லாதவன். அறவனார்னா அறமே வடிவானவன், தர்மன், தர்ம பிரபு. ஆவது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படாமே. இது இப்படி தான் இவருடைய தன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போமா, கட்டாயமாக போய் தான் ஆகணும், போகணும், ஆட்படுவோம். பித்தரை ஒத்து ஒரு பெற்றியர், அவர் பெற்றியர்னா தன்மை, அவர் தன்மை எதுனா பித்தனை போன்ற தன்மையுடைய. அது என்னப்பா பித்து, பைத்தியக்காரன் வேற பித்தன் வேற. பைத்தியக்காரன் உலகியல் பொருள் மேலே ஆசை வந்து கிடைக்கலன்னு பைத்தியமாயிட்டான். ஆனால் அப்பாட்ட இருக்கக்கூடிய பித்து எதுன்னு சொன்னால் உயிர்களெல்லாம் தன்னை சார்ந்து பேரின்பத்தை அடைய வேண்டுங்கிற ஒரே பித்து, அதான் அவன் பித்தன்னு பேர். பித்தரை ஒத்து ஒரு பெற்றியர் நற்றவை, நல்ல தாய் என்னை பெற்ற முற்றவை. முற்றவைனா எங்கள் அம்மாவுக்கு அம்மா, பாட்டி. தம்மனை தந்தைக்கும் தவ்வைக்கும் தம்பிரனார். இந்த உறவுகளெல்லாம் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. தந்தைக்கும் தவ்வைனா அத்தை, தந்தை கூட பிறந்தவங்க. எல்லா உறவுகளை சுற்றி இருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் தலைவன் பா சிவபெருமான். பிராணனார் செத்தவர் தம் தலையில் பழி கொள்வதே செல்வமாகி, இறந்தவங்க மண்டபோடு எடுத்துக்கிட்டு எப்பயாவது ஆசை நிரம்புவான்னு தூக்கி போய் போகிறாரு. செல்வமாகி அத்தவமாவது அறிந்தோமேல், இதுவே தவமாக செய்துக்கிட்டு இருக்காரப்பா. பிச்சையேற்றி போகிறதே ஒரு பெரிய தவம், நீளே முடியாதுங்க யாராலையும். வாயில் பேசிடுறோம், அதுவும் நம்ம ஊர்லேயே பிச்சை எடுக்க முடியுமா? நம்ம தெருவுலேன்னா யோசிச்சு பாருங்க, கோமணம் கட்டிட்டு இது மாதிரிலாம் போக முடியுமா? பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளை போல் துரத்தல் அறிதுன்னு நானே. எங்கள் நம்மளாம் ஒன்றுமேலாம் செல்லா காசு 3000 கோடி சொத்து, மன்னனை விட அதிகமான சொத்து. அத்தனை ப்ராப்பர்ட்டியும் அப்படியே எல்லாரையும் அப்பா எல்லாருக்கும் கொடுத்துருன்னு சேர்ந்தனார், கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரே. தன்னுடைய ஊர்லேயே பிச்சை எடுக்க எப்படி, ஆணவம் எப்படி கழியணுன்றது எவ்வளோ அற்புதமாக அறிஞ்சு வச்சுருக்காரு. எவராலும் முடியாது. அதான் பாரணித்தும் பொய்யறவே பட்டினத்து பிள்ளை போல் துரத்தல் அறியுதுன்ட்டாங்க. முடியுமா? வாயில் வேணால் சொல்லிடலாம். பழி தேடுதல் பிச்சை எடுத்தது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பழி கொள்வதே செல்வமாகி அத்தவமாவது அறிந்தோமேல் அவர் நமக்கு ஆட்படுவோமே. அது பிச்சேற்றதில் இருக்குது. எடுக்கிறதுலேருந்து விட்டுட்டு போய் எடுக்கிறவங்க ஒருத்தன், இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன், நான் அது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக்கிடக்கூடாது. நம்ம அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படுவோமே.
உம்பரான் யார் தேவர்களே, ஊழியான் உருத்திரன், ஆழியான் திருமால், ஓங்கி மலர் உறைவான், மலர்ல இருக்கக்கூடிய யாரு பிரம்மன், தம் பரம் அல்லவர், அவங்க வந்து நிஜம் அல்ல, நிழல் நிழல், இப்போ பியூர் தங்கம் 24 கேரட் தங்கம் இல்லாமல் ஒரே ஒரு ரோல்டு கோல்டு கூட மின்னாது, அதுக்காக 24 கேரட்டாக ரோல்டு கோல்டு ஆகுமானா ஆகாது. இதுதான் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஆய்ந்து இந்த கருத்துக்கு வேறுபட்ட கருத்து, மேலான கருத்து 1000 இருக்கும். ஆனால் புரிதல் என்னன்றது இதுதான். நான் புரிதல் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாமியை வந்து அடைவதற்கு அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. ஏன் நம்மை போன்றவர்கள் எளிமையான, நம்ம உலக வயப்பட்டு இருக்கிறதுனால. அப்போ நிறைய அவரை பற்றி சிந்தனைகளை அதிகப்படுத்தணும். யாருக்கு எதுவுமே சிந்தனை தேவையில்லைன்றமே, எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ தான் வேணும்னு போகிறவனுக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரே ஒரு பாட்டு வேண்டாம், நூலறிவு பேசி நுழைவிழாதார் திரிக கரைக்கிழமையார், கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க மனசை விட வேகமாக, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. தம் பரம் அல்லவர், சிந்திப்பவர் தடுமாற்று அறுப்பார், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. அப்பாவை சிந்திக்க சிந்திக்க எல்லா ஞானமும் சித்திக்கும், எல்லா அஞ்ஞானமும் அழிஞ்சு போயிடும். ஒளியை ஏற்றினா இருள் நிற்கவே நிற்காது. அதுதான் சிந்திப்பவர்களார் சிந்தை உளானேன்றார். அது மாதிரி சிந்திப்பவர் தடுமாற்று அறுப்பார், எம் பரம் அல்லவர், என் நெஞ்சத்துள்ளும் இருப்பது ஆகி அம்பரமாவது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே. அவர் சாதாரண ஆள் இல்லைப்பா, எல்லோருக்கும் மேலே பரமு. ஆனால் அவர் என் உள்ளத்துக்கு உள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டார, இருப்பதாகி அம்பரம் ஆவது அறிந்தோம். அப்படிப்பட்ட பெருமானான உயிருக்கு உயிராக வந்து நம்மளை உயர்த்துறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இவருக்கு ஆட்படுவோமே, எப்படி ஆட்படாமல் விட்டுருவோம், ஆட்பட்டு தான் ஆகும். இந்திரனுக்கும் ராவனுக்கும் அருள் புரிந்தார், ரெண்டு பேரும் தவறு செய்தாலும் சுவாமி என்ன பண்ணுறார், கருணை புரிஞ்சார். மந்திரம் ஓதுவார் மாமரை பாடுவர் மான்மரியர், மந்திரம் ஓதுவார் நல்ல வேத மொழியர், மாமரை வேதாந்தம் சொல்லுவார், மான்மரியர் மான்குடி வைத்திருக்கிறார். சிந்துர கண்ணனும் நான்முகனும் உடனாய் தனியே அந்தரம் செல்வது அறிந்தோமேல், நல்ல செந்தூரன், நல்ல செந்தூரமுடைய கண்ணன், செந்தூரம் பூசியிருப்பாரா, அந்த செந்தூர கண்ணனும் நான்முகனும் உடனாய் தனியே அந்தரம் செல்வது, அப்படியே அண்ணாமலையாக அந்தரத்தில் இருக்கார், அவங்களால காண முடியாது. இப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படவுமே. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு விட்ட போக முடியுமா, இவர் தான் நமக்கு அடிமுடி காணாமல் இருக்கார். அவங்களுக்கே நம்ம கதை என்ன ஆகுது, உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதென் நெஞ்சில் மாலை என் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே எனும். அப்போ நான் ரொம்ப சாதாரணமாக பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், அவங்களால ஏன் பார்க்க முடியல அப்படின்னு மாணிக்கவாசர் கேட்குறார். ரொம்ப சாதாரணமாக 10வது பாடல் பதிகம் நிறைவாகுது. கூடலர் மன்னன் குல நாவலூர் கோன் நல தமிழை பாட வல்ல பரவன். இப்படி சொல்கிறார் பாருங்க, சாதாரண ஆள் இல்லைப்பா சுந்தரமூர்த்தி சுவாமி, நாவலூர் மன்னன், அப்படியே தமிழில் பாட வல்ல, நல்ல நல தமிழ், நல்லவை நல்லவையே சொல்லக்கூடிய தமிழ், நல்லதே செய்யும் தமிழ், அப்படிப்பட்ட பரமன் பகவன் பரமேஸ்வரன், எல்லாருக்கும் மேலான எம்பெருமானை, அடியாருக்கு அடிமை வலுவா, ஒரு நாளும் தொண்டருக்கு தொண்டனாக இருக்கிறது வலுவவே மாட்டார் யார், சுந்தரமூர்த்தி சுவாமி. ஏன்னா திருத்தொண்டர் தொகை கொடுக்கறதுக்கே வந்தவராயிற்றே. நாட வல்ல தொண்டன், எம்பெருமானையே நாடக்கூடிய வல்லமையுடைய தொண்டன், ஆரூரன் நம்பி ஆரூரன் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமியில் பாடிய ஆட்படுமாறு சொல்லி அவனுக்கு ஆட்படுங்க, சரணாகதி அடைங்க, அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு கதி நமக்கு இல்லைங்க. எது நடந்தாலும் சரி நான் சிவத்தோடு தான் இருப்பேன், சிவம் இல்லாமல் நான் சமம், நான் சிவம் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன், இப்பிறவி இல்லை எப்பிறவி இல்லை, அந்த நிலைக்கு மனதை உறுதிப்படுத்திக்கிட்டால் ஒழிய அவன் சிக்க மாட்டான். என்ன தவிர வேறு கதி எனக்கு இல்லைங்கிறது தான் இந்த ஆட்படுமாறு சொல்லி பாட வல்லார், பாடக்கூடிய வல்லமை உடையவர்
பரலோகத்து இருப்பது பண்டமன்றே. பண்டமன்றேனா ரொம்ப எளிதுங்க, மிக எளிது. அதுனா ரொம்ப கஷ்டமான காரியமாக பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப எளிது. பரலோகம், பரன் எல்லோருக்கும் மேலோருக்கு மேலோன்னு இருக்கக்கூடிய லோகம். ஆமாம், அண்டமெல்லாம் பரவி இருக்க அவர் இல்லாத இடமில்லை, அவரோடு கலந்து இன்புறலாம் வாருங்கள் சொல்லி சுந்தரபாபு சுவாமியை நம்ம எல்லாம் அழைக்கிறாங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.